இந்தியா முழுக்க ஒரே பேச்சு ஹீட் வேவ் அப்படிங்கிற வார்த்தை. என்னப்பா இது, இப்போதான மழைகளெல்லாம் கோடை மழை பெஞ்சு முடிஞ்சது, அதுக்குள்ளே ஹீட் வேவ் அப்படிங்கிற வார்த்தையை பற்றியும் அளவுக்கு அதிகமான வெப்பத்தை பற்றியும் பேச வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, டெல்லி பக்கம் ஒரு தடவை போயிட்டு வாங்க. 52 டிகிரி செல்சியஸ் அளவிற்கு பதிவாகி இருக்கிறான். மக்கள் எல்லாம் வீட்டுக்குள்ளே விட்டு வெளியில் வரவே முடியல அப்படின்னு தவிக்கிறாங்க. பீகாரில் இதை விட பெரிய கொடுமையான ஒரு நிலை என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்த காட்சிகள் தான். பீகாரை பொறுத்தளவில் கே பதாக் அப்படிங்கிற ஒரு கல்வி அமைச்சர் அவர் செய்திருக்கக்கூடிய செயலை பற்றி விமர்சனங்கள் இன்றைக்கி பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கு. என்னமோ சொல்கிறாங்க, உண்மையா பொய்யா அப்படிங்கிறது தெரியல. காலையில் 5 மணிக்கெல்லாம் வந்து குழந்தைங்க வந்து ஸ்கூலில் வந்து உக்காரணும் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்புகள்லாம் வெளியாகிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த கோடை காலத்தில் கூட சிறப்பு வகுப்புகள் அப்படிங்கிறது வச்சு குழந்தைங்களை டார்ச்சர் பண்ணுறாங்க பீகாரில் இருக்கக்கூடிய கல்வித்துறை அதிகாரிகள். அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்படி வேலை பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரியான விடயங்கள்லாம் பெரிய அளவில் பேச பொருளாக மாறிச்சு. அதுக்கு உதாரணம் தான் இந்த வீடியோ. இப்போது இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் உங்களுக்கே புரிஞ்சிருக்கும், கிளாஸுக்குள்ளே உட்கார முடியாமல் அளவுக்கு அதிகமான வெப்ப தாக்குதல்னால அந்த மாணவர்கள் இப்போது மருத்துவமனையில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க. தண்ணி எவ்வளவு தான் குடித்தா கூட அந்த மாணவர்களாலும் சுவாசிக்க கூட முடியல, அந்த அளவிற்கான பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிறாங்க அந்த ஊரில் இருக்கக்கூடிய மாணவிகள். தொடர்ந்து பீகாரில் மட்டும் கிடையாது, உத்தரப்பிரதேசம், ராஜஸ்தான் உள்ளிட்ட மாநிலங்கள்லாம் கடுமையான வெயிலால் மக்கள் வந்து எந்த விதமான வேலைக்குமே போக முடியாமல் தவிக்கிறாங்கங்கிறது யதார்த்தமான உண்மை. வனவிலங்குகள் தொடங்கி மக்கள் எப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்கங்கிறத அடுத்தடுத்து வரிசையாக பார்ப்போம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஹீட் வேவ் அப்படிங்கிறது தரைக்கு மேலே தான் பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு. கடலுக்குள்ளேயும் சரி ஏரிகள்லையும் அளவுக்கு அதிகமான ஒரு பாதிப்புகளை ஏற்படுத்துது அப்படின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்முடைய மக்களும் இதை இப்போ தான் உணர்ந்துக்கிட்டு இருக்காங்க. செத்து மிதக்கக்கூடிய மீன்கள், இது கடல்லையும் நடக்குது, நம்முடைய ஏரிகள்லையும் குளம் குட்டை உள்ளிட்ட இடங்கள்லையும் நடக்குது. தண்ணி அளவுக்கு அதிகமாக வெப்பமாகும் போது அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் மீன்கள் இறந்து கிடக்கக்கூடிய காட்சிகளை தான் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த கட்டட தொழிலாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு உத்தரவு ஒன்று பிறப்பிச்சிருக்கு. காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து மதியம் 3 மணிக்குள்ளே உங்களுடைய வேலைகளெல்லாம் முடிச்சுக்கணும் அப்படிங்கிறது அந்த உத்தரவு. இந்த 5 மணி நேரத்துக்குள்ளே வந்து எந்த விதமான வேலையும் செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான உத்தரவுகளும், காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்து 10 மணிக்குள்ளே முடிச்சுக்கோங்க, 3 மணிக்கு ஆரம்பித்து இரவு 7 மணிக்குள்ளே வேலைகளை முடிச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான உத்தரவு. இது எல்லா மாநிலங்கள்லையும் மாறுபட்டு நிற்கிது. கட்டிட தொழிலாளர்கள் தான் அதிகமான அளவில் இதில் பாதிக்கப்படுறாங்க ஹீட் வேவ்னால் அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியாகிருக்கு. நம்மெல்லாம் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் நமக்கே இந்த பிரச்சனைனா, வனவிலங்குகள்லாம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. புலி ஒன்றும் இல்லை, 4-5 நினைக்கிறேன், ஒரு ஏரியல் ஷாட்டு. வனவிலங்கு நான் இந்த அவங்க ஆர்வலர்கள்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த வீடியோவை எடுத்திருக்காங்க. தண்ணீர் தேடி வரக்கூடிய புலிகள் வந்து ஊருக்குள்ளே வராமல் இருக்கிறதுக்காக நம்ம அந்த வனவிலங்குகள் இருக்கக்கூடிய பகுதிகளிலேயே காடுகளுக்குள்ளேயே தண்ணீர் தொட்டி அமைச்சு அதில் கேமரா வச்சு பார்த்ததில் அந்த வனவிலங்குகள் எப்படி வந்து ஆர்வமாக தண்ணியை குடிச்சிட்டு போகுதுங்கிற மாதிரியான காட்சிகள். இன்னொரு புறம் யானைகள் வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஏற்படுத்தி இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் கடந்து நேரடியாக வந்து குளியல் போட்டு மகிழக்கூடிய காட்சிகள் ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு தொட்டியில். இப்படி வனவிலங்குகளும் பார்த்திங்கன்னா பெரிய அளவிலான ஸ்ட்ரகிள்ஸ் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்குது. குறிப்பாக இந்த சர்க்கஸுகள்லாம் இந்தியாவில் பெரிய அளவில் தடை பண்ணிட்டாங்க. அப்படி இருந்தாலும் வெவ்வேறு ராஜஸ்தான் மாதிரியான இடங்கள்லாம் ஒட்டகங்கள் உட்பட யானைகள் உட்பட எல்லாத்தையும் வச்சு வளர்க்க தான் செய்கிறாங்க. அவங்களும் இந்த தண்ணி இல்லாமல் பெரிய அளவில் சிரமத்துக்குள்ளாகிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், டெல்லியில் தண்ணியை நீங்கள் வீணாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு 2000 ரூபாய் அபராதம் அப்படிங்கிறத கவர்மெண்ட் வந்து விதிச்சிருக்காங்க. இந்த அளவுக்கு தண்ணியினுடைய தட்டுப்பாடுங்கிறது இப்போ அதிகரிச்சிருக்கு. கோடை காலம் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சுன்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனால் கோடை காலம் இப்போ தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு போல் வடகிழக்கு மாநிலங்களில்.
நம்ம ஊரில் பஞ்சு மிட்டாயெல்லாம் தடை பண்ணாங்க. இப்போது ரோஸ் மில்க்கினுடைய விற்பனை வந்து படுஜோராக நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த மே மாத விடுமுறையில் வந்து அளவுக்கு அதிகமாக அளவில் இந்த ஐஸ் ரிலேட்டடான பொருட்களை வந்து மாணவர்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போது இந்த ரோஸ் மில்க்கை அதிகமான அளவில் விற்பனையாகுது. இதை பார்த்த பஞ்சு மிட்டாய் வியாபாரிகள்லாம் புலம்பி தவிக்கிறாங்க. நாங்களும் அந்த ரோட்டமைன் அப்படிங்கிற அந்த வேதிப்பொருள்களை தான் வந்து பயன்படுத்தணும், அதனால தான் எங்களுக்கு அது ரோஸ் கலரில் கிடைக்கிது. அதே மாதிரி தானே ரோஸ் மில்க்லையும் பயன்படுத்துகிறாங்க. அப்போ இதை சாப்பிட்டா உங்களுக்குலாம் கேன்சல் வராதா? முட்டா பயிர்களா? வறுமையின் நிறம் சிவப்பு அப்படின்னு சொன்னால் அதை நம்ப மாட்டீங்க. ஆனால் வந்து உங்களுடைய பணக்காரர்களுடைய ரத்தம் மட்டும் என்னடா வெள்ளையாவாக வருது, உங்களுக்கும் அதே சிகப்பு தானடா அப்படின்னு மக்கள் புலம்பக்கூடிய காட்சிகள், வியாபாரிகள் அங்கலாய்க்கக்கூடிய காட்சிகளும் அரங்கேறிச்சிக்கிட்டு தான் இருக்குது. பணக்காரனுக்கு ஒரு நியாயம், ஏழைக்கு ஒரு நியாயம். ரோஸ் மில்க் நீங்கள் வாங்கி சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா வாழ்த்துக்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க நம்முடைய இராணுவ வீரர்கள் செய்யக்கூடிய அட்டுழியங்கள்லாம் தாங்க முடியாது. ராஜஸ்தானில் இந்த மணற்பாங்கான இடங்கள்லாம் வேலை பார்க்கக்கூடிய இராணுவ வீரர்கள்லாம் இந்த முட்டையை வந்து பார்த்திங்கன்னா முழு முட்டையை அவிக்காமல் இருக்கக்கூடிய முட்டையை மண்ணுக்குள்ளே புதைச்சி வச்சு அது அவிஞ்சு வரக்கூடிய நேரமாக பார்த்து, அதாவது மண்ணுக்குள்ளேயே அவ்வளோ ஹீட்லேயே அது அவிஞ்சு வரப்போகுது. பாத்திரா வந்து முட்டையிலேருந்து கோழி குஞ்சு வந்துடப்போகுது. அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காட்சிகள்லாம் இடம்பெறுச்சிது. இன்னொரு புறம் அப்படின்னா குரங்குகள்லாம் மரத்துலேருந்து செத்து விழக்கூடிய காட்சிகள். அதற்கு பிறகு அது விழுந்ததற்கு பிறகு அதை வன விலங்கு ஆர்வலர்கள் போய் பார்த்து அதுக்கு தண்ணி கொடுக்கும்போது அது கருணையோடு பார்த்து நம்மளை பார்க்கக்கூடிய விதங்கள், இது எல்லாமே ரொம்ப ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்தியா முழுவதும் பரவிக்கிட்டு இருக்கக்கூடிய வீடியோக்களை தான் அவங்க முன்னாடி வந்து காண்பிச்சிருக்கோம். நீங்களும் ஹீட் வேவ்னால் பாதிக்கப்பட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நிறைய நல்ல தரமான வீடியோக்களை பார்க்கறதுக்கும் அதே மாதிரி செய்திகளுடைய ஆழம் சென்று தெரிஞ்சுக்கிறதுக்கும் வரலாற்றை பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் எல்லாத்துக்குமா இருக்கக்கூடிய பிரசாத் சிக்னேச்சர் சேனலை உடனடியாக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க.